வந்து நான் மல்டி சேனல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். மல்டி சேனல்ஸ் வந்து என்னென்னா, இப்போது நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இமேஜில் வந்து நம்ம நிறைய சேனல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஓப்பன் எக்ஸ்ஆர் வந்து மல்டி சேனலுக்காக யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ ஆர் கொடுக்குறேன், ஆர் கொடுக்கலாம், இல்லை இங்கே போய்ட்டு ரீட் ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன், மஸ்கிட்டோ ரோபோட். ஸோ இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஓப்பனிங் எக்ஸ்ஆரில் மல்டி சேனல்ஸ் இருக்குது. அதாவது நிறையா, இப்போ நம்ம இது கூட கனெக்ட் பண்ணோம்னா ஒரு சேனல் தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆர்ஜிபின்னு இருக்கு இல்லைங்களா. இங்கே ஆர்ஜிபியில் கிளிக் பண்ணோம்னா பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் ஆர்ஜிபி, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேனலாக டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து ஆர்ஜிபி கொடுத்தா வெறும் ஆர்ஜிபி தான், இது ஆர்ஜிபிஏ ஆல்ஃபா சேனலோட இருக்குது. ஸோ இப்போ இதில் போய் டிஃப்யூஸ் கொடுத்தோம்னா டிஃப்யூஸ் மட்டும் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா டிஃப்யூஸ் வேல்யூ மட்டும் இருக்குது. அதே மாதிரி இன்டைரக்ட், ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளக்ஷன், தென் ஷேடோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலர். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, இது எதுக்குன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்குது, பட் ஒரே நோட்டில் இருக்குது. பட் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக பிரித்து இதை வந்து காம்போசேட் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளக்ஷன் மட்டும் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து நான் இன்டைரக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இதுக்கு இன்டைரக்ட், இதுக்கு வந்து ரிஃப்ளக்ஷன். ஸோ இதை ஒன்று கூட கனெக்ட் பண்ணிட்டு, ஓகே, இதை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பெக்குலர், ஓகே, இது கூட கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பெக்குலர். அதாவது இப்போது இது ஒரு தனியாகவும் இது ஒரு தனியாகவும் வச்சு பண்ணணும். இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்குனால நம்மளுக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ணாலும் இதில் கனெக்ட் பண்ணாலும் ரெண்டு சேனலில் இங்கே தான் வரும். ஆக்சுவலாக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நோடோடது. நான் இப்போ இது கனெக்ட் பண்ணேன்னா இதுவும் அதே தான் காமிக்கும், இதுவும் அதே தான் காமிக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே நோட்லேருந்து மல்டிப்புள் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ ரிஃப்ளக்ஷன் தனியாக, இன்டைரக்ட் தனியாக, டிஃப்யூஸ் தனியாக, இன்கண்டசன்ஸ் தனியாக, அக்ளூஷன் தனியாக, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காம்போசிட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்து மல்டி சேனல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மல்டி சேனல்ஸ் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.